Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பொட்டேட்டோ வச்சு கட்லெட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திரலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வந்து நான் வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கேன். அடுத்து கருவேப்பிலையை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சாட் மசாலா 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியா கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சால்ட்டையும் சாட் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இதில் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட்லெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட்லெட் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்பில் தான் போட போகிறேன். போட்டு கார்ன்ஃப்ளவர் பேஸ்டில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எல்லா பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி கட்லெட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஐஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி சுட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடாயிருச்சு. இதில் நம்ம கட்லெட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். கட்லெட் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வெளியே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.